கூட்டமைப்பு என்பது சிதைவடையாது, தொடர்ந்தும் ஒரு கட்டமைப்பாக பேணப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் மிகவும் அவதானமாக இருக்கிறோம். கூட்டமைப்பாக இந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிடுவோம் என்று யார் கூட்டமைப்பை வைத்திருக்கிறார்? இதில் ஏற்படக்கூடிய ஒரு சில பிளவுகள், இப்பொழுது நீங்கள் இவ்வளவு தீரம் அதை பரபரப்பாக பார்ப்பது உண்மையாக மக்கள் மத்தியில் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஏற்கனவே நொந்திருக்கின்ற மக்களுடைய மனநிலையிலே இப்படி பிரிந்து நின்று தேர்தலுக்காக நாங்கள் தனித்து நிற்பதென்பது, ஆசனங்களை அதிகம் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது ஆசனங்களை நாங்கள் இழக்கலாம். ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தவர்கள்தான் இன்றைக்கு வெளியிலே பிரிந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிரான நிலைப்பாட்டிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படின்னா ஒரு காலமும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லை தமிழரசு கட்சியோடு இந்த அமைப்புகள் சேரவே முடியாது? இல்லை, சேரமாட்டேன் நான் சொல்லவில்லை. சிறு பிள்ளைகள் போலே தங்களை நடத்த முற்பட்டதனுடைய அடிப்படையில் தான் தாங்கள் வெளியேறினோம் என்கிற விஷயத்தை சொல்கிறார். உண்மையில் என்ன நடந்தது? ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தையிலேயே சின்னங்களையும் பதவிகளையும் கட்சி நலன்களையும் முன்னிறுத்துவதென்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளோம். அது எந்த தரப்பாக இருந்தாலும், குறிப்பாக தமிழரசு கட்சியிடம் நாங்கள் வைத்த கோரிக்கையே தனியான ஒரு கட்சியின் சின்னத்தில் ஒரு கூட்டமைப்பாக பயணிப்பது தொடர்ந்தும் சாத்தியமற்ற செயலாக இருக்கும். வணக்கம் நேர்களே, இது சக்கர வியூகம். வார்த்தையினும் வாழ்கொண்டு கருத்துக்கள் மோதக்கூடிய அரசியல் சமர்க்களம், சமகாலத்தினுடைய அரசியல் அதிர்வுகளை பேசுகிற ஒரு தளம். தமிழர்களை பொறுத்தவரையிலே தைத்திருநாளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற போது இந்த ஸ்ரீலங்காவினுடைய உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பிலே சில அறிவிப்புகள் வெளியாக இருந்தது. அதுக்கு பிறகு கட்சிகள் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் என்று சொல்லி பாரியளவான விஷயங்கள், அது குறிப்பாக வடக்கு கிழக்கை பொறுத்தவரையிலும் சரி, ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையிலும் சரி, ஒட்டுமொத்தமாக இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பிலே இப்போது மிகப்பெரிய கருத்துக்கள் உருவாக்கம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக உள்ளூராட்சி அமைச்சினுடைய செயலாளர் இடையிலே இந்த கட்டுப்பணங்களை பெற வேண்டாம் என்று தெரிவித்தார். ஆனால் தேர்தல் திணைக்களம் அந்த அறிவிப்பை மீளப்பெறும் சொன்னதுக்கு பிறகு அவர்கள் மீள பெற்றிருக்கிறார்கள். கட்டுப்பணம் செலுத்துகிற முறைமை அல்லது செலுத்துகிற வளமை என்பது இப்போது சில கட்சிகள் தங்களுடைய கட்டுப்பணங்களை செலுத்திக் கொண்டிருக்கிறது. சில அமைப்புகள் கூட்டணிகள் அமைத்து இந்த தேர்தலில் போட்டிவிடுவது குறித்தும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தென்னிலங்கையை பொறுத்தவரையிலே குறிப்பாக ஆட்சியில் இருக்கக்கூடிய பொதுஜன பெரமுன, ஐக்கிய தேசிய கட்சி இந்த இரண்டும் கூட்டாக சேர்ந்து சில மாவட்டங்களில் போட்டிடுவது, சில இடங்களில் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய சின்னத்தில் போட்டிடுவது சொல்லி சில தீர்மானங்கள் எடுத்திருக்கிறார்கள். அதேபோல ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட அமைப்புகள் சில தீர்மானங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஐக்கிய மக்கள் சக்தி வேறுபட்ட தீர்மானங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கமாக அந்த இடத்திலே விதமான தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படுகிற போது தமிழ் தரப்புகள் விதமான தீர்மானங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பது குறித்து கடந்த வாரம் நாங்கள் பார்த்திருந்தோம். குறிப்பாக அவர்களுடைய செல்நிலை அல்லது செல்நிறை தொடர்பாகவும் இந்த வார இறுதிகள் குறிப்பாக நேற்று இன்று எல்லாம் அதிகமாக இந்த விஷயங்கள் பேசப்படக்கூடியதாக இருந்தது. அதிலும் குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பங்காளிகள் கொழும்பிலே கூடி பேச்சுவார்த்தை நடத்தியனுடைய அடிப்படையில் தமிழரசு கட்சி தனியாக தேர்தலிலே போட்டியிடுவது, அதற்கு பிறகு பங்காளி கட்சிகளும் ஏதோ ஒரு முடிவை எடுத்து தேர்தலில் போட்டுவது, பிறகு ஆட்சி அமைக்கிற போது சேர்ந்து ஆட்சி அமைப்பது என்று சொல்லி தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி தங்களுடைய தீர்மானத்தை அறிவித்தார்கள். ஏனைய கட்சிகளுடைய நிலைப்பாடுகள் தொடர்பிலே ஆராய்கிற போது இந்த வாரத்தினுடைய நடுப்பகுதியிலே முன்னாள் வடக்கு மாகாணத்தினுடைய முதலமைச்சர் இப்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் சி விக்னேஸ்வரன் தரப்பும், அதேபோல மாநகரத்தினுடைய முன்னாள் முதல்வராக இருந்தக்கூடிய மணிவண்ணன் தரப்பும் சேர்ந்து போட்டுவது, அதுக்கு பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து வெளியே வந்திருக்கக்கூடிய இரண்டு தரப்புகள் டெலோ பிளாட் இவைகளும் இந்த கலந்துரையாடலில் பங்கு பெற்றிருந்தார்கள். மிக தீர்க்கமாக சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது, சில வெளியேற்றங்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை பங்கு பெற்றிருக்கக்கூடியவர் மிக முக்கியமான தீர்மானங்கள் இந்த தருணத்தில் எட்டப்பட்டிருக்கும் என்கிற விஷயத்தோடு அவரை நாங்கள் அழைக்கலாம். டெலோவினுடைய ஊடக பேச்சாளர் குருசுவாமி சுரேந்திரன், வணக்கம். வணக்கம் முஷாந்தன். மானா பித்தளை விளக்கா? இன்னும் நாங்கள் அந்த தீர்மானங்கள் எதுவும் எட்டவில்லை. இன்று 5 தமிழ் தேசிய கட்சிகளும் ஜனநாயக போராளிகள் அமைப்பும் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஒரு கலந்துரையாடலை நடத்தியிருந்தோம். அதில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று தயாரிக்கப்பட்டு கொண்டிருந்த வேளையில், வழக்கமாக உங்களுக்கு தெரியும் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து பேசுகின்ற பொழுது பிணக்குகள் கருத்தியல்கள் என்பது பரிமாறப்பட்டு ஓரளவுக்கு பல விடயங்களில் இணக்கம் காணப்பட்டுள்ளது. நாளைய தினம் இறுதி முடிவை கட்சி தலைவர்கள், இந்த 5 கட்சி ஜனநாயக போராளிகள் தலைவர்கள் ஒன்றிணைந்து எந்த வகையிலே போட்டியிடுவது, என்ன சின்னத்திலே போட்டியிடுவது என்ற ஒரு தீர்மானத்தை அவர்கள் எட்டுவார்கள். ஆனால் நிச்சயமாக மான் சின்னமாக அது இருக்காது. சரி, குறிப்பாக இப்போதைய நிலைப்பாடு, இன்று வெள்ளிக்கிழமை கூட்டம் இடம்பெறுகிற போது கூட சில வெளியேற்றங்கள் சில சம்பவங்கள்லாம் பேசப்படக்கூடியதாக இருந்தது. ஒட்டுமொத்தமாக என்ன நிலைப்பாடு, யார் யார் உங்கள் தரப்போடு இப்போதைக்கு இருக்கிறார்கள்?
தற்பொழுது விக்னேஸ்வரன் அவர்கள் தன்னுடைய கட்சிக்கு பல விடயங்கள் இணக்க பாடுகள் எட்டப்பட்டிருந்தாலும் தன்னுடைய கட்சிக்கு வந்து கட்சியில் அதாவது மான் சின்னத்தில் அனைவரும் போட்டியிட வேண்டும். ஏனென்றால் தனக்கு அந்த தான் அந்த கட்சியிலே செயலாளராக இருப்பதனாலே அந்த பதவி மிகவும் அவசியமானது என்பது போன்று அவர் கருத்து தெரிவித்தார். இப்போ நாங்கள் சொன்னோம், இந்த கூட்டு என்பது தனியாக தேர்தலை நோக்கிய நடவடிக்கை அல்ல. இது அனைத்து தமிழ் தேசிய தரப்பில் இருப்பவர்களும் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டிய ஒரு விடயம். குறிப்பாக தமிழரசு கட்சியிடம் நாங்கள் வைத்த கோரிக்கையே தனியான ஒரு கட்சியின் சின்னத்தில் ஒரு கூட்டமைப்பாக பயணிப்பது தொடர்ந்தும் சாத்தியமற்ற செயலாக இருக்கும். ஆகவே அவர்களுடைய நாங்கள் வைத்த அந்த கோரிக்கையிலிருந்து மற்ற தரப்புகளுடன் நாங்கள் பின்வாங்கி செயல்பட முடியாது. தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னம் என்ற தனி சின்னத்திலே நாங்கள் பயணிப்பது என்பது தேசிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பதற்கான ஒரு குழப்ப சூழ்நிலையை தொடர்ந்து ஏற்படுத்தி வருகிறது அரசியல் வானிலை. அவை தவித்து கொள்வதற்காகத்தான் நாங்கள் சில கோரிக்கை கடிதத்தை தீர்க்கமாக அறிவித்து அனுப்பி வைத்திருந்தோம். அதிலே வைத்த கோரிக்கைகளை விடுத்து இதே அவருடைய கட்சியிலே மான் சின்னத்திலே நாங்கள் போட்டியிட வேண்டும் என்ற அவருடைய கோரிக்கையை நாங்கள் எக்காரணம் கொண்டும் பரிசீலிக்க முடியாது. ஆகவே பொதுவான ஒரு சின்னத்தின் கீழ் நாங்கள் பயணிக்க வேண்டும் என்ற கருத்தை நாங்கள் முன்வைத்திருந்தோம். அவர் அதிலே தன்னுடைய செயலாளர் பதவி என்பதில் மிக குறியாக, அதனால் இது பதவி நிலைகள் சார்ந்த விடயம் அல்ல. ஒரு கூட்டாக பயணிக்கின்ற பொழுது கூட்டு தலைமை, பின் அவர்கள் ஒன்றாக சேர்ந்து அவர்களுக்கு ஒரு தலைவரையும் செயலாளர்களையும் ஏதோ தெரிவு செய்து கொள்ளலாம். ஆரம்பக்கட்ட பேச்சுவார்த்தையிலேயே சின்னங்களையும் பதவிகளையும் கட்சி நலன்களையும் முன்னிறுத்துவது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அது எந்த தரப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலும் நாங்கள் அந்த ஒரு நிலைப்பாட்டை எடுத்ததனால்தான் சில ஒரு கோரிக்கை கடிதத்தை நாங்கள் அனுப்பி வைத்திருந்தோம். அவை அப்படி ஒன்றை அனுப்பி வைத்த பிறகு இன்னொரு தரப்பினரிடம் அந்த கோரிக்கைகளுக்கு நாங்கள் ஒரு பொழுதும் இணங்கி போக முடியாது. நீங்கள் இந்த விஷயங்களை சொல்கிறீர்கள், ஆனால் குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் சி விக்னேஸ்வரன் தரப்பு சிறு பிள்ளைகள் போலே தங்களை நடத்த முற்பட்டதனுடைய அடிப்படையில் தான் தாங்கள் வெளியேறினோம் என்கிற விஷயத்தை சொல்கிறார்கள். உண்மையில் என்ன நடந்தது? சிறு பிள்ளைகள் போல் யாரும் யாரையும் நடத்த மாட்டார்கள். ஏனென்றால் இதிலே அங்கம் பெற்ற கட்சிகள், பிரதான கட்சிகளான டெலோ பிளட் போன்ற இரண்டு கட்சிகளும் கிட்டத்தட்ட ஜனநாயக அரசியல் பாதையிலே தெலோ 35 வருடமாக பயணித்து கொண்டிருக்கிறது. ஆகவே எந்த தரப்பையும் நாங்கள் சிறு பிள்ளைகள் போல் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் அப்படி தங்களை தாங்களே நினைத்து கொள்கிறார்களோ தெரியவில்லை. தாங்கள் ஒரு சிறு பிள்ளைகளாக இருப்பதாக அவர்கள் நினைத்து கொள்கிறார்களோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் உரிய கௌரவம் வழங்கப்பட்டு சரியான முறையில் அவர்களோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தோம். ஆனால் ஒரு கூட்டமைப்பு என்று உருவாக வேண்டிய அடிப்படை விடயங்களை அவர்கள் புரிந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலையை நாங்கள் அவதானித்திருந்தோம். ஆகவே மேலதிகமாக நாங்கள் பேசுகின்ற பொழுது அது மீண்டும் நாங்கள் இணைந்து பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பமே அல்லது இடைவெளியே அது குறைத்துவிடும் என்றபடியினாலே நாங்கள் ஒரு அளவோடு அதை மட்டுப்படுத்திய பொழுது அவர்கள் தாங்கள் அந்த பதவி நிலையையும் கட்சி சின்னத்தையும் முன்வைத்து கொண்டு தங்களுடைய கட்சியினுடைய மத்திய குழுவுடன் தாங்கள் அது பற்றி விவாதித்து விட்டு மீண்டும் தாங்கள் ஒரு பொது சின்னத்தை பற்றி பேசிவிட்டு வருவதாக கூறிக்கொண்டு தான் அவர்கள் வெளியேறியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இருக்கிற ஒரு கூட்டுக்குள்ளே தான் நீங்கள் போனீர்கள். அவர்களோடது சமரசம் செய்ய முடியாமல் போனது என்ன காரணம்? அவர்களுக்குரிய கூட்டுக்குள் நாங்கள் போகவில்லையே. இல்லை, அவர்கள் ஏற்கனவே இரண்டு தரப்பும் ஒன்றுபட்டு, குறிப்பாக மாநகர முன்னாள் முதல்வர் அதே போல் நாடாளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் தரப்பு ஏற்கனவே அவர்கள் ஒரு அது நான் அவருடைய அது விக்னேஸ்வரன் அவர்கள் எனக்கு தெரிவித்ததன் பிரகாரம் கடந்த கால ஒரு சில நாட்களில் கூட நான் அவரை சந்தித்திருந்த பொழுது அவர் தெளிவாக சொன்னது அவர்களுடைய தமிழ் மக்கள் கூட்டணி தமிழ் அன்று அவர்களுடைய மான் சின்னத்தில் உள்ள அவருடைய கட்சி, அவருக்கும் ஒரு கூட்டணி இருக்கின்றது, அவருடைய கட்சியிலே மணிவண்ணன் தரப்பினர் உறுப்பினர்களாக இணைந்திருக்கிறார் என்று தான் சொல்லியிருந்தார். ஆகவே அங்கு கூட்டு இல்லை, ஒரு கட்சியாக அவர் அங்கு இணைந்திருக்கிறார். ஆகவே அது ஒரு கட்சி, தங்களுடைய கட்சியாகத்தான் கட்சி உறுப்பினர்களாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அவர் தெளிவுபடுத்தியிருந்தார். ஆகவே பேச்சுவார்த்தை என்பது தமிழ் மக்கள் கூட்டணியுடன் தான், அதே ஒரு தனி கட்சியாகவும் டெலோ பிளட் மற்றது தமிழ் தேசிய கட்சி ஆகிய தரப்புகளும் ஒரு தரப்பாக இருந்து தான் பேசினோம். ஆகவே மணி அவர்களுக்கு மணிவண்ணன் அவர்களுடைய
தரப்பு என்பது அங்கு இல்லை, அந்த கட்சியாகத்தான் அவர்கள் அங்கு செயற்படுகிறார்கள் என்று விக்னேசன் அவர்கள் எங்களுக்கு தெளிவாக விளக்கம் கொடுத்தனர். ஆகவே அங்கு ஒரு கூட்டுக்குள் நாங்கள் செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கவில்லை. சரி, வெள்ளிக்கிழமை மிக முக்கியமான ஒரு சந்திப்பு எதிர்பார்ப்புக்குள்ளாக கூடியதாக இருந்தது. வியாழக்கிழமை மாலை யாழ்ப்பாணத்திலே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதியிலே மண்டபத்திலே பல்வேறுபட்ட தரப்புகள் சந்தித்து எந்த சபைகளை யார் கையாளுவது அந்த விஷயங்கள் எல்லாம் தீர்க்கமாக பேசினீர்கள். வெள்ளிக்கிழமையில் முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் எல்லாம் ஊடகங்கள் வாயிலாகவும் எல்லாவிட்டால் ஊடகங்களுக்கு அந்த கூட்டத்திலே பங்கு பெற்றிருக்கக்கூடிய தரப்புகள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் கட்சியினுடைய தலைவர்கள் அந்த நாளிலே தான் பங்கு பெற்றுகிறார்கள். ஆகவே வெள்ளிக்கிழமை மிக முக்கியமான முடிவு ஒன்று எடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. வெள்ளிக்கிழமை என்ன விதமான விஷயங்கள் பேசி முடிவெடுத்திருக்கிறீர்கள்? அதாவது உஷாந்த, நேற்று நடந்த கூட்டம், வியாழக்கிழமை மாலை நடந்த கூட்டம் என்பது கட்சி தலைவர்கள் மாத்திர கட்சி தலைவர்களுடைய கூட்டமாக அது அமைந்திருக்கவில்லை. கட்சியினுடைய பிரதிநிதிகளாக உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களாக அங்கு கலந்து இந்த தேர்தல்களை பேசக்கூடிய இந்த தேர்தல்களை முகம் கொடுக்கின்ற விதம் எப்படியாக அமைந்திருக்கும் என்ற விடயங்களை பற்றி நாங்கள் ஆராய்ந்திருந்தோம். அங்கு கூட்டுகள் உருவாகின்ற முறைமை, கட்சியினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்க வேண்டும், அல்லது என்ன சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்ற முடிவுகள் அந்த தளத்திலே எடுக்கப்பட முடியாது. இணைந்து நாங்கள் பயணிப்பதாக இருந்தால் இந்த தேர்தலை முகம் கொடுக்கக்கூடிய தளம் என்பது கட்சி தலைவர்கள் அல்ல, அடுத்த தளம்தான் அதற்கு முகம் கொடுக்கப் போகிறார்கள். இப்போ அவர்களோடு எப்படியான ஒரு சுமூகமான கலந்துரையாடலை, பேச்சுக்கு முன் பேச்சு என்று சொல்வார்கள், கலந்துரையாடலை நாங்கள் கொள்ள முடியும் என்ற வகையிலே தான் அந்த இது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அதில் தலைவர்களும் சிலர் கட்சிகளிலிருந்து குறிப்பாக தலைவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். அந்த தலைவர்கள் அங்கு வந்திருந்து இந்த கட்சி கட்டமைப்பு சின்னம் அப்படியான விடயங்களை பேச ஆரம்பித்திருந்தார்கள். இப்போ நாங்கள் சொல்லியிருந்தோம் தெளிவாக இது அதை பற்றி பேசக்கூடிய தளம் இதுவல்ல, அது நாளைக்கு நீங்கள் கட்சி தலைமைக்குழு உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து இந்த விடயங்களை பற்றி நாங்கள் பேசலாம், இன்னொரு சுமூகமான விதத்திலே பல விடயங்களை நாங்கள் ஆராய்ந்து கொள்ளலாம் என்ற விதத்தில் தான் சந்திப்பு நடைபெற்றது. அது சிநேகபூர்வமாக முடிவடைந்து நாளை சந்தித்து மிக மற்ற முக்கிய முடிவுகளை எடுக்கலாம், அதாவது வந்து பாலிசி டிசிஷன் என்று சொல்வார்கள், அவற்றை நாங்கள் நாளை கலந்து விளையாடி எடுக்கலாம் என்று தான் இன்று அந்த சந்திப்பு நடைபெற்றது. அந்த சந்திப்பிலே எப்படி நாங்கள் ஒருமித்து பயணிப்பது, இது ஒரு நீண்டகால பயணிப்பாக இருக்க வேண்டும். நாங்கள் மாத்திரமல்ல, தேர்தல் முடிந்த பின்னர் சில தரப்புகள் தனியாக தேர்தலுக்கு முகம் கொடுக்கின்றார்கள். இது முடிந்த பின்னரும் கூட இந்த தரப்புகள் எப்படி இணைந்து ஒருமித்த நிலைப்பாட்டிலே வெளியிலிருந்து செயலாற்றுவதை விட இந்த கட்சி கட்டமைப்புக்குள்ளால் ஒரு வரையறுக்கப்பட்ட நிலைமையிலே இந்த தமிழ் தேசிய அரசியல் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது. நீங்கள் சொன்னது போல் இந்த பரபரப்பான காலம் என்பது உள்ளூராட்சி சபை தேர்தல் மாத்திரமல்ல உஷாந்து, அரச தரப்பினாலே தமிழ் தரப்பு அரசியல் தீர்வு சம்பந்தமான ஒரு பேச்சுவார்த்தைக்கும் அழைக்கப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான தருணம். ஆகவே தேர்தல் நோக்கோடு மாத்திரம் இந்த கூட்டுகள் உருவாகுவது என்பதல்ல எங்களுடைய நோக்கம். நாங்கள் ஒரு பொறிமுறையை அறிவித்திருக்கிறோம். அந்த பொறிமுறையினுடைய பிரதான அம்சமே இந்த தமிழ் தேசிய தரப்புகள் ஒரு கட்டமைப்பப்பட்ட ரீதியிலே ஒன்றிணைய வேண்டும். கட்சிகள் தங்களுடைய தனிப்பட்ட கட்சி சின்னங்கள், கட்சி கட்டமைப்புகளை வைத்து கொண்டிருந்தாலும் கூட அவர்கள் கூட்டாக செயல்படுகின்ற பொழுது அதற்கென்று ஒரு கட்டமைப்பு நிச்சயமாக உருவாக்கப்பட வேண்டும். அப்பொழுது தான் இந்த பேச்சுவார்த்தைகள் அரசியல் தீர்வு என்ற விடயம் ஒரு சரியான பாதையிலே பயணிக்க முடியும். அண்மையில் கூட பார்த்திருந்தீர்கள், இரண்டு தடவை பேச்சுக்கு போய் வந்து எங்களுக்கு பேச்சில் நம்பிக்கை இல்லை, தீர்வு பெறுமோ தெரியாது என்று. தீர்வு அல்ல, அரசியல் யாப்பிலே இருக்கக்கூடிய விடயங்களை கூட அரசாங்கம் நடைமுறைப்படுத்துமா என்ற ஒரு கருத்தை ஊடகங்களில் தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள் சந்திக்கின்ற பிரதிநிதிகள். இதற்குத்தான் நாங்கள் சொல்லுகிறோம், 70 வருடமாக ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் தமிழிலும் தென்னிலங்கை அரசாங்கங்களோடு பேசி வந்த அனுபவத்தின் அடிப்படையிலே நாங்கள் தனித்து பேசி இந்த தீர்வை பெற்றுவிட முடியாது. எவ்வளவுதான் மொழிவன்மை இருந்தாலும், என்னதான் ஆளுமை இருந்தாலும், இது ஒரு அரசியல் விடயம். ஆகவே மூன்றாம் தரப்பினுடைய மேற்பார்வை அல்லது சர்வதேசத்தினுடைய தலையீடு இல்லாமல் நாங்கள் தென்னிலங்கை தரப்போடு பேசுகின்ற விடயங்களை வெற்றி கொள்ள முடியாது. அதற்கான ஒரு பொறிமுறையை ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு பொறிமுறைக்கான வழிமுறையையும் நாங்கள் அறிவித்திருந்தோம். அதனுடைய பிரதான ஆரம்ப புள்ளி இந்த கட்சிகள் ஒரு சரியான முறையிலே வரையறுக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பாக உருவாக்கப்பட வேண்டும். அந்த அந்த முயற்சியின் நேரத்தில் தான் இந்த தேர்தலும் வந்திருக்கின்ற தேர்தல் நடைபெறுகிறதா இல்லையா, இதில் வெற்றிகள் வரலாம், தோல்விகள் வரலாம், இதெல்லாம் ஒரு சாதாரண விடயம். இந்த உள்ளூராட்சி தேர்தலுடைய வெற்றி தோல்விகள் வந்து எங்களுடைய அரசியல் தீர்வை தீர்மானிக்கப் போவதல்ல.
அவை அதை நோக்கி நகருகின்ற பொழுதுதான் இப்படியான விடயங்களும் அதற்குள்ளே குறுக்கிடுவதாக நாங்கள் அவதானிக்கிறோம். ஆகவே கட்சிகள் இந்த தேர்தல் நலன்கள், கட்சி நலன்களை, சின்னங்கள், பதவி நிலைகள், செயலாளர் வேணும், இதுகளை தாண்டி எப்படி ஒரு ஒருமித்த கட்டமைப்பாக பயணிக்க வேண்டும் என்று சிந்திக்க வேண்டிய சூழலில் நாங்கள் இருக்கின்றோம். அதைத்தான் நாங்கள் வலியுறுத்தி இந்த பேச்சுவார்த்தைகளையும் இந்த இணக்கப்பாட்டையும் நாங்கள் எட்ட வேண்டும் என்று முயலுகிறோம். சரி, இந்த புதிய கூட்டொன்று உருவாக்குவது தொடர்பிலே எல்லோருமே முன்னகர்த்தல்கள் அல்லது அது சார்ந்திருக்கக்கூடிய பேச்சுகள் நடத்தி இப்போ அந்த ஒரு வலுவான கூட்டாக அது அமையும் என்று சொல்லி பலர் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அதற்குள்ளேயே ஒரு தீர்மானம் எட்ட முடியாமல் ஒரு தரப்பு வெளியே போயிருக்கிறது அல்லது இன்னும் சில தரப்புகள் சேர்ந்திருக்கிறது. இப்போதே சறுக்கல்கள் இந்த புதிய கூட்டமைப்பு கூட்டுக்குள் ஏற்பட்டு விட்டதா? ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தவர்கள்தான் இன்றைக்கு வெளியிலே பிரிந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிரான நிலைப்பாட்டிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படினால் ஒரு காலமும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லை தமிழரசு கட்சியோடு இந்த அமைப்புகள் சேரவே முடியாது? இவர்கள் இல்லை சேரமாட்டார்கள் நான் சொல்லவில்லை. இவர்கள் எதிராக செயல்படுகிறார்கள். இல்லை, வெளியிலே வந்திருந்து ஆளுக்கால் கடந்த தேர்தல் காலங்களில் கூட அதுக்கு முதல் கூட நீங்கள் பல விமர்சனங்களை கண்டிருப்பீர்கள். இப்போ இதை தடுக்க வேண்டும் என்று தான் கடந்த 1.5 வருடங்களுக்கு முதலாக கடந்த ஏப்ரல் மாதம் என்று நினைக்கிறேன் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளை நாங்கள் ஒருமித்து கையாள வேண்டும் என்ற வகையிலே 5 கட்சிகள் சில ஐநாவுக்கு கடிதம் எழுதுவதாக இருக்கலாம் அல்லது இந்த பிராந்திய வல்லரசை நோக்கிய எங்களுடைய நகர்வுகளாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய ஜனாதிபதி தேர்தல் விடயங்களாக இருக்க என்று பல பொது விடயங்களில் நாங்கள் ஒருமித்த நிலைப்பாட்டிலே நாங்கள் பயணித்து வந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த இப்படி பயணித்து கொண்டு வருகின்ற இந்த பயணத்தை அவர்கள் தங்களுடைய கட்சி நிலைப்பாட்டிலே அவர்கள் இருக்கலாம். மான் சின்னம் உள்ளவர்கள் மான் சின்னத்தோடு, வெளிச்ச வீடு உள்ளவர்கள் வெளிச்ச வீட்டு சின்னத்தோடு அவர்கள் தனித்துவமாக இயங்கலாம். ஆனால் இவர்கள் இந்த ஒரு தளத்திலே பயணிக்கின்ற ஒரு கட்டமைப்பு ஒரு வரையறுக்கப்பட்ட கட்டமைப்பாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த நிலைப்பாட்டை தான் நாங்கள் வலியுறுத்தி இருந்தோம். இந்த நிலைப்பாட்டை நோக்கி நகர்வது தான் நோக்கமாக இருந்ததே தவிர இந்த அவர்கள் எதிர்பார்ப்பது போல இதுக்குள்ள குழப்பம் வருது, பிரச்சனை வருது, பூசல் வருது என்பது தேர்தல் நோக்கம் கருதியதாக அமைந்திருக்குமே தவிர இது ஒரு ஒரு கட்டமைப்பு உருவாக்கம் சம்பந்தமானதாக இருக்க முடியாது. சரி, நீங்கள் சொல்கிறீர்கள் தேர்தல் நோக்காக கொண்டது இது அல்ல, இது தமிழ் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைக்குரிய பேசுகிற தளத்துக்குரிய ஒரு விஷயம். அப்படி என்றால் நாடாளுமன்றத்தில் ஒரு ஆசிரியத்தை வைத்திருக்கக்கூடிய தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி விலகி சென்று விட்டது. நீங்கள் எல்லாவற்றையும் ஒன்றிணைக்க வேண்டும் அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து விலகி வந்திருக்கக்கூடிய அணி எல்லாமே ஒன்றாக வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். இந்த பிரிவு அல்லது இந்த தேர்தலை மட்டும் இலக்காக கொள்ளாமட்டால் அடுத்தடுத்த தளங்களிலே இவ்வாறு செல்வாக்கு செலுத்தப் போகும்? நிச்சயமாக. இப்போ இந்த தேர்தலுக்காக இப்போ சின்னங்களை கேட்பதும் பதவிநிலைகளை கேட்பதும் தேர்தலுக்காகவோ அல்லது தங்களுடைய நலன்கள் கருதியதாகத்தான் இருக்கிறது. அது தமிழ் மக்களுடைய ஒருமித்த பொது பிரச்சனைகள் என்று வருகின்ற பொழுது ஒரு ஒருமித்த நிலைப்பாட்டை நோக்கி நகர வேண்டிய தேவை இருக்கிறது. தனித்து ஒருமித்த நிலைப்பாடாக மாத்திரம் செயலாற்றி கொண்டிருப்பதனால் நான் சொன்னது போல எங்களுடைய இந்த தீர்வென்ற இலக்கை நாங்கள் ஒருபொழுதும் அடைய மாட்டோம். அது இதில் என்ன இப்போவே ஆரம்ப கட்டம் அரசியல் யாப்பில் இருக்கின்ற விடயங்களை நடைபுறப்படுத்துகின்ற விடயங்களில் கூட அரசாங்கம் ஏமாற்றுகிறது ஒத்துவரவில்லை என்று ஆரம்ப கட்டத்திலே கூக்குரலாட ஆரம்பித்து விட்டோம். இப்போ இங்கு நடந்த பேச்சுவார்த்தைகள், கலந்துரையாடல்கள், சறுக்கல் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். பிரதான விடயம் சறுக்கல்கள் எங்கு நடைபெறுகிறது? அந்த பேச்சுவார்த்தை தளத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே அதை எப்படி நாங்கள் முகம் கொள்ளப் போகிறோம்? அதை தனித்து நாங்கள் ஒரு தனித்தனி கட்சிகளாக இருந்து கொண்டு இப்போ இந்த ஒரு அந்த மேசையில் போய் தனியே ஒன்றாக இருப்பதனால் மாத்திரம் இதை அடைந்து விட முடியாது. அவை இதற்கான ஒரு பொறிமுறை என்பது அவசியமாக இருக்கின்றது. அதை நோக்கியதாகவும் இது இருக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அவை இந்த இடத்திலே தான் நாங்கள் சொன்னது இதை நாங்கள் ஒருமித்த நிலைப்பாட்டில் இதை நாங்கள் ஒன்றிணைந்து இதை முன்னெடுக்கின்ற பொழுது தேர்தல்களை அடையாளம் காணுவது தேர்தல் நிலைமைகளை எப்படி முகம் எடுக்கப் போகின்றோம் என்பது அது கட்சிகள் தங்களுடைய நிலைப்பாட்டை அவர்கள் சுதந்திரமாக மேற்கொள்ள முடியும். அவரவர் தன்னுடைய கட்சி சின்னங்களில் தேர்தல் கேட்பது அவர்களுடைய சுதந்திரம். ஏற்கனவே நீங்கள் சொன்னது போல தமிழரசு கட்சி தனித்து ஒரு சின்னத்திலே போட்டியிடப் போகிறோம் என்று மத்திய குழு பவனியாலே முடிவெடுத்த பொழுது என்னிடம் பலர் கேட்ட பொழுது நான் அதிகம் பேச விரும்பவில்லை. நான் 4 வசனங்களிலே நான் சொல்லிவிட்டேன், இது அவர்களுடைய கட்சியினுடைய ஜனநாயக உரிமை. அவர்கள் அப்படி தீர்மானித்திருந்தாலும் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாகவே நாங்கள் பயணிப்போம், தேர்தலுக்கும் அப்படித்தான் நாங்கள் முகம் கொடுப்போம். ஏனென்றால் இதில் ஏற்படக்கூடிய ஒரு சில பிளவுகள், இப்பொழுது நீங்கள் இவ்வளவு தீரம் அதை பரபரப்பாக பார்ப்பது உண்மையாக மக்கள் மத்தியில் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும்.
மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஏற்கனவே நொந்திருக்கின்ற மக்களுடைய மனநிலையிலே இப்படி பிரிந்து நின்று தேர்தலுக்காக நாங்கள் தனித்து நிற்பதென்பது ஆசனங்களை அதிகம் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது ஆசனங்களை நாங்கள் இழக்கலாம், ஆனால் அந்த உங்களுடைய பிரதானமான அரசியல் இலக்கை இது மலினப்படுத்திவிடும் என்பதால் தான் நாங்கள் அந்த கருத்தை ஏற்கனவே முன்வைத்திருந்தோம். ஒரு விஷயம் குறிப்பிட்டீர்கள், கூட்டமைப்பாக இந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிடுவோம் என்று. யார் கூட்டமைப்பை வைத்திருக்கிறார்கள்? கூட்டமைப்பு என்பது இப்பொழுது தமிழீழ விடுதலை இயக்கமும் தமிழ் மக்கள் விடுதலைக் கழகமும் தான் இப்போ கூட்டமைப்பாக இருக்கு. ஆனால் அங்கீகரிக்கப்படுகிற போது தமிழீழ விடுதலைக் கழகம் அங்கே இருக்கவில்லை. ஆரம்பகர்த்தாவாக இன்றும் இருப்பது தமிழீழ விடுதலை இயக்கம். சரி, இருக்கட்டும். ஆனால் புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு பக்கம் தமிழரசு கட்சி அங்கே இருக்கிறது, நீங்கள் எப்படி தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட்டமைப்பாக நாங்கள் இருந்த பொழுது தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய உதய சூரியன் சின்னத்தோடு அது பயணித்து கொண்டிருந்தது. அதிலிருந்து தமிழர் விடுதலை கூட்டணி சின்னத்தை எடுத்துக்கொண்டு வெளியேறியது. அப்போ கூட்டமைப்பு பயணிக்கவில்லையா? அதற்கு பின்னர் தமிழரசு கட்சி, அப்பொழுது டெலோ, இபிஆர்எல்எஃப், தமிழ் காங்கிரஸ், மூன்று கட்சிகளும் அங்கே இருந்தார்கள். பிரதானமான சின்னத்துக்கு உரிய கட்சி வெளியேறியது. கூட்டமைப்பு என்று அவர்கள் சொல்ல முடியுமா? இனி கூட்டமைப்பு என்று கூற முடியாது என்று. அது சின்னம்தான். ஆனால் அதற்கு பின்னர் தமிழரசு கட்சி அதற்கு பின்னர் உள்வாங்கப்பட்டு பேர்ந்து தமிழரசு கட்சியும் மற்ற மூன்று கட்சிகளும் ஒன்றாக பயணித்தார்கள். பின்னர் தமிழ் காங்கிரஸ் அதிலிருந்து வெளியேறியது. அப்போ கூட்டமைப்பு சிதைவடைந்து விட்டது என்று யாரும் சொல்லவில்லை. அதற்கு பின்னர் இபிஆர்எல்எஃப் அதிலிருந்து வெளியேறியது. அதற்காக கூட்டமைப்பு சிதைந்ததாக நாங்கள் சொல்லவில்லை. தொடர்ந்தும் கூட்டமைப்பு பலமாக பயணிக்கும் என்று தமிழரசு கட்சியும் டெலோவும் இருந்த நேரத்திலே தான் பின்னர் புலட்டமைப்பு உள்வாங்கப்பட்டிருந்தது. அதுபோன்று இந்த கூட்டமைப்பு என்பது சிதைவடையாது, தொடர்ந்தும் ஒரு கட்டமைப்பாக பேணப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் மிகவும் அவதானமாக இருக்கிறோம். அவை கடந்து வந்த பாதைகளில் ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரை அந்த கூட்டமைப்பிலிருந்து வெளியேறாமல் அதில் தொடர்ந்தும் நான் பயணித்து கொண்டிருக்கிற ஒரே ஒரு கட்சி தமிழீழ விடுதலை இயக்கம். சரி, தமிழீழ விடுதலை இயக்கம் இருக்கிற போது ஏனைய கட்சிகள், சில வெளியேறி போயிடக்கூடிய கட்சிகளும் இப்போது உங்களுடைய தேர்தல் கூட்டில் இருக்கிறார்கள். அவர்களும் கூட்டமைப்பு தானா? இல்லை, தேர்தல் கூட்டல்ல, அவர்கள் இப்பொழுது மீண்டும் நீங்கள் குறிப்பிடுகிற அந்த கூட்டமைப்புகள் அவர்களும் இருக்கிறார்கள். இப்பொழுது எங்களோடு ஒரு பொது நிலைப்பாட்டை அவர்கள் எட்டி இருக்கின்றார்கள். நாங்கள் ஒன்றாக பயணிப்பது, தமிழ் தேசிய கூட்டமைப்பை எப்படி நாங்கள் வலுப்படுத்துவது, எப்படி ஒரு தேசிய இயக்கமாக கட்டியமைப்பது என்ற விடயங்களை நாங்கள் ஆராய்ந்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற புரிந்துணர்வு ஒப்பந்தம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அது தேர்தல் நோக்கங்களை கொண்டோ அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலே ஆசனங்களை பற்றியோ வட்டாரங்களை பற்றியோ பேசாது. முக்கியமான நோக்கம் எப்படி இந்த கூட்டமைப்பை நாங்கள் தொடர்ந்தும் ஒரு பலமான அமைப்பாக, அதாவது வந்து பல லட்சம் மக்களுடைய உயிர் தியாகம், போராளிகளுடைய உயிர் தியாகம் இன்று மௌனிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு எங்களுக்காக ஆயுதம் தூக்கி போராடிய ஒரு அமைப்பினுடைய இறுதியாக போராடி கொண்டிருந்த அமைப்பு, அதனுடைய ஆக்கத்தினால் உருவாக்கப்பட்டது தான் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு. ஆக இதை நாங்கள் சிதைந்து விட ஒரு பொழுதும் அனுமதிக்க முடியாது. அதை எப்படி வலுப்படுத்தி மீண்டும் ஒரு கட்டமைப்பாக கொண்டு போக வேண்டும் என்ற வகையிலே தான் இந்த கட்சிகள் அனைத்தும் ஒன்றாக சேர வேண்டும் என்ற வகையிலே நாங்கள் அனைவரையும் அழைத்து பேசியிருந்தோம். அதிலே ஒரு கட்சிகள் சில இணக்கப்பாட்டை எட்டியிருக்கிறார்கள். நீங்கள் குறிப்பிடுவது தேர்தலுக்கான கூட்டமைப்பா இல்லாவிட்டால் தமிழ் தேசிய கூட்டமைப்பா? இது தமிழ் தேசிய கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்பிலே அவர்கள் தொடர்ந்து இணைந்து பல உறுப்பினர்கள் இணைந்து பல கட்சிகள் இணைந்திருக்கிறார்கள். பிரிந்து சென்றவர்களும் இணைந்திருக்கிறார்கள், அதில் அங்கம் வகிக்காத சிலரும் இணைந்திருக்கிறார்கள். இது ஒரு கட்டமைப்பாக உருவாகின்ற பொழுது சில வேளைகளில் இந்த அமைப்பே வருகின்ற தேர்தல்களை கூட ஒன்றாக முகம் கொடுக்கலாம். ஏன்னா இவ்வளவு ஒன்றாக பிரிந்து சேர்ந்திருந்த பிறகு இதுக்குள்ள பிறகு தனியாக நீங்கள் தேர்தல்களுக்கு போனால் பேருந்து மக்களுக்குள்ள ஒரு சிக்கலான சூழ்நிலை ஏற்படும். அவை ஒன்றாக தேர்தலை கூட எதிர்கொள்ள முடியும். ஒரு நாளைக்கு ஒரு இணக்கப்பாடு எட்டப்பட்டு ஒரு பொது உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டால் கைச்சாத்திடப்பட்ட தரப்பினர் ஒன்றிணைந்து ஒரு தேர்தலுக்கு முகம் கொடுக்க முடியும்.